அடுத்தது வந்து இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்வோம்னு கேட்டால் தொடர் உரை என்று சொல்லி ஒரு உரை நிகழ்த்துவோம். ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பின் கீழே தொடராக வந்து ஆய்வு செய்து அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி வருகிறோம். இந்த தொடர் உரைகளை வழக்கமாக தொலைக்காட்சிகளில் என்ன செய்வோம், அந்த கொரோனாவுடைய ஒரு வருஷத்தை தவிர மற்ற எல்லா ஆண்டுகள்லையுமே பல 25-30 வருடங்களாக நம்முடைய உரைகள் வந்து சகர நேரத்தில் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்புகிறோம். இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறதுனால என்ன நன்மை என்று கேட்டால், இந்த சமூக வலைதளங்களில் மட்டும் நம்ம உரைகளை பதிவேற்றும் பொழுது அதனுடைய பார்வையாளர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. தொலைக்காட்சியில் தான் அதிகமான பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எல்லாரும் ஃபேஸ்புக்கை வச்சுக்கிட்டே வந்து போச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தொலைக்காட்சியில் வைக்கும் பொழுது அவங்க வந்து வேலையை பார்த்து கொண்டே அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அந்த சகர நேரத்தில் அவங்க விழிக்கிற காரணத்தினால அதில் பார்த்துருவாங்க. அப்போ அந்த வகையில் நம்ம வந்து சென்ற வருடம் அதற்கு வந்து 7 லட்சம் ரூபாய் அதுக்கு மதிப்பீடு வரும் என்று சொல்லி டிவியை கொடுக்க வேண்டியது, எடிட்டிங் செலவு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அறிவித்தோம். அதன்படி நீங்கள் வாக்களித்தீர்கள், பணம் கொடுத்தீர்கள், சிறப்பாக நம்ம கேப்டன் டிவியில் நடத்திட்டோம். அதே மாதிரி வந்து இந்த வருஷமும் அதுபோல் 7 ரூபாய் என்றால் இந்த வருஷம் நம்ம டிவியில் ஒன்றும் பேசவில்லை, அதில் வந்து கொஞ்சம் கூட குறைய வரலாம், 1,80,000 ரூபாய் என்று இலக்கு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் பணத்தை அனுப்பிட வேண்டியதில்லை, நாங்கள் இந்த வகைக்கு இவ்வளவு தருகிறோம் என்று நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் இவ்வளோ ரூபாய் தருகிறேன் அனுப்பி வச்சிட வேணாம், நீங்கள் வாக்களித்தீங்க என்று சொன்னால் அந்த டோட்டல் எங்களுக்கு அந்தளவுக்கு வந்துடும் என்று சொன்னால் தொலைக்காட்சியில் பேசி நம்ம அட்வான்ஸ் கொடுப்போம். அது வரலன்னு சொன்னால் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறதை கைவிட்டுட்டு முகநூலில் மட்டும் என்ன செய்வோம், இதை வந்து ஒளிபரப்புற ஒரு இதில் இருக்கிறோம். இன்ஷால்லா அது உங்களுடைய வரவேற்பை பொறுத்த விஷயம். அதை வந்து இம்மாதம் வாக்குறுதியை வந்து இந்த மாதம் 20-க்குள்ளே தந்துடுங்க. என்ன கேட்டால் நம்ம வந்து நினச்ச நேரத்தில் அது ரமலானுக்கு முதல் நாள் போய் டிவி பிடிக்க முடியாது, அது அந்த டயத்தை என்ன செய்யணும், நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அதுக்கு முன்பணம் கொடுக்க வேணும், உறுதி செய்யணும். அதெல்லாம் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே அதை பேசி முடித்தால்தான் அது சாத்தியப்படும். அதனால் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்புவது அடுத்த மாதம் அனுப்பி கொண்டாலும் கூட 20ஆம் தேதிக்குள்ளே எனக்கு இவ்வளவு தர முடியும், நான் இவ்வளவு தருகிறேன் என்று நீங்கள் விரும்புகிற ஒரு தொகையை வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் பிப்ரவரி 20-க்குள்ளே நாங்கள் பார்த்து இது ஓரளவுக்கு அந்த தொலைக்காட்சி நடத்துவதற்கு நிதி வந்து விட்டது என்று தெரிந்தால் அதற்கு அடுத்த நாளிலிருந்து அந்த தொலைக்காட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவோம். அதுக்குள்ளே அந்த வாக்குறுதி வரலன்னு சொன்னால் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், அதில் போட்டு சிந்தித்து கொண்டிருக்காமல் நம்ம யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் போடுவோம், எந்த அளவுக்கு சென்றடையதோ சரியாக செலட்டும்னு விட்டுருவோம். இதில் இந்த வருஷம் என்ன தலைப்பு எடுத்திருக்கோம்னு கேட்டால், ஒரு தலைப்பு வேணும்ல, இந்த வருஷம் என்ன தலைப்பு எடுத்திருக்குன்னு கேட்டால் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வரலாறு. வரலாறு சொல்ல சொல்லி சஹாபாக்கள் வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேர் வரலாறுலாம் அந்த ஒரு மாதத்துலலாம் சொல்ல முடியாது. அதனால் அதை வகைப்படுத்தி 10 சஹாபாக்களை வந்து சொர்க்கவாசிகள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகளில் கட்டுக்கதைகளும் இருக்கிறது, சரியான வரலாறும் இருக்கிறது. அவற்றை பிரித்து காட்டும் விதமாக அந்த வரலாற்று நிகழ்ச்சியை நம்ம வந்து அந்த 10 நாள் என்ன செய்ய போகிறோம், ஒரு ரமலான் மாதம் முழுசும் ஒளிபரப்ப போகிறோம். சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள், அந்த 10 ஹஸரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களை பற்றிய வரலாறு. அதில் அபூபக்கர், உமர், உஸ்மான் அலி 4 ஹலீஃபாக்களும் வருவார்கள். அவங்க அல்லாத இன்னொரு 6 பேரும் வருவார்கள். இந்த மொத்த 10 பேருடைய வரலாறையும் அந்த வரலாறுகளில் நமக்கு தேவையான படிப்பினைகள் இருக்கிற காரணத்தினால அந்த வரலாறுகளை தான் என்ன செய்ய போகிறோம், இன்ஷா அல்லாஹ் அதில் ஒளிபரப்பாக இருக்கிறோம். இது ஒரு தகவல், ரமலானுடைய விஷயம்.